ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைத்தியகிஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பீச் டே. ஒரு வீக்கெண்டில் ஒரு பீச்சுக்கு போன ஒரு ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு வ்ளாக் பார்க்க போகிறீங்க. லைக் எந்த பீச்சு, பாண்டியில் எங்கே இருக்குது, பாண்டியில் இருக்க பீச்சில் இந்த பீச் எப்படிப்பட்ட பீச், இதெல்லாமே வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை பார்க்குறவங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது ஒரு வீக்கெண்டு, அப்படியே டக்குன்னு சடனாக பிளான் பண்ணி சண்டே நான் டியூட்டி இருந்தது. டியூட்டியை முடிச்சுட்டு ஒரு 3:30 இருக்கும், ஏன்னா டியூட்டி வந்து ஹாஃப் டே, 2:00 கூட முடிஞ்சிடும். ஒரு 3:30 அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஷிஃப்டில் என் கூட 2 ஸ்டாஃப் இருந்தாங்க. அப்படியே அவங்களும் கூட்டிகிட்டு அப்படியே லைக் பிளானே பண்ணல, சடனாக அப்படியே போயிடலாம், நான் பீச்சுக்கு ஒரு 1/2 hour போயிட்டு அங்கே இருந்துட்டு அப்படியே வீட்டில் வந்து லைக் போகிற வேலை ஜங்ஷனில் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். இது ஒரு சடன்லி பிளான்ட் பீச் டைம் வ்ளாக் இதுன்னு வச்சுக்கோங்களேன். டக்கு டக்குன்னு அப்படியே இது பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒரு கிரே கலரில் ஒரு மேக்ஸி போட்டிருந்தேன், அண்ட் ஒரு ஆக்சிடைஸ் மெட்டலில் ஒரு இயரிங் போட்டிருந்தேன். பீச்சில் வந்து போயிட்டு பாப்பாவுக்கு குளிக்கிறதுக்கு, பாப்பாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துட்டேன். இது என்ன பீச்னா, பாண்டியில் சின்ன வீராம்பட்டினம்னு ஒரு ஏரியா இருக்குது, அதுக்கிட்ட இருக்க ஒரு ஈடன் பீச். இது வரைக்கும் நான் போனதே கிடையாது, பட் இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது நிறைய ப்ளே கேம்ஸ் இருக்குது, அண்டு பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கூகுளில் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வேணால் நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள், ஈடன் பீச் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நான் இந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். என் கூட எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன் பையன் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 members, 4 to 5 members கிட்டே போயிருந்தோம். பாப்பாவுக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டேன், வாட்டர் பாட்டில், அவளுக்கு வந்து டவலு, அவளுக்கு தேவையான அந்த குட்டி குட்டி ட்ரௌசர்ஸு, 2-3 t-shirts, அப்புறம் அவளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் இங்கே ஸ்நாக்ஸ்லாம் அந்த அளவு நல்லா இருக்காது, பட் நான் வாங்கி தரத்துக்கோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதனால் பேக்கில் வந்து அவளுக்கு தேவையான அந்த முறுக்கு, அவளுக்கு அதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அண்ட் பீச்சில் விளாண்டா ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே பசிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அவளுக்குமே பசிக்கிறதுனால அவளுக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி எடுத்துகிட்டே நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே இந்த பீச் இப்படி தான் இருந்தது. வீக்கெண்ட்னால பயங்கரமாக வெஹிக்கிள்ஸ் நிறையா இருந்தது, அண்ட் கார் பார்க்கிங் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. ஸோ இது கார் வாங்கிட்டு புதுசாக இருக்க காரில் வந்து நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். வீட்டிலே பயங்கர வார்னிங், வரும்போது காரில் மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது, பார்த்து ஏறுங்கன்னு சொல்லிட்டு. பார்க்கிங் டிக்கெட் வந்து 50 rupees பே பண்ணிட்டு காரை வந்து பார்க் பண்ணிட்டு வந்தோம். மகிழினி வந்து பயங்கர ஜாலியாக இருந்தாங்க, ஏன்னா வந்து அந்த இடம் ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ், அது ரெண்டு பக்கமே தண்ணி இருந்தது. இப்போ நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு பீச்சுக்கு போகிற வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கான்க்ரீட் போட்ட மாதிரி ஒரு ஒரு பாத் இருந்தது. ஸோ இதனால நான் வந்து போகிறோம். ரைட் அண்ட் லெஃப்டில் ஃபுல்லாக தண்ணி, இந்த தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியில் வந்து வாட்டர் கேம்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம காட்டினா இல்லையா, இந்த சைடு இல்லாமல் அது பக்கத்து சைடில் வந்து வாட்டர் கேம்ஸ் இருக்குது. அங்கே வந்து லைக் நிறைய கேம்ஸ் இருந்தது. இந்த மேலே ஒயரில் போவாங்கள்ல, அது பேர் எனக்கு தெரியல, சாரி, அது இருந்தது. அண்ட் உள்ளே தண்ணியில் பபுள் மாதிரி வச்சு அந்த பபுளில் விளையாடுவாங்களா, அந்த கேம்ஸ் இருந்தது. அண்ட் மீன் வந்து நிறைய மீன், குட்டி குட்டி மீன் வந்து அந்த குட்டி குட்டியான நிறைய எப்படி சொல்கிறது, பாண்டு மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க, நிறைய வந்து ஃபிஷஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்தது. நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் இந்த பீச் பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தா எட்ட தெரியுது இல்லையா, அதுதான் அந்த பீச்சு. அவங்க முன்னாடி ஓடுறது வந்து எங்கள் அண்ணன் பையன் நிரஞ்சன், அண்ணா அண்ணி போகிறாங்க. ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அழகாக போகிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து என் கையை பிடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே அதையும் ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். வீக்கெண்ட்னால வந்து செம்ம க்ரௌடு, டூரிஸ்ட் முதற்கொண்டு இருந்தாங்க, அண்ட் லோக்கல் பீப்புளுமே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு இந்த இடம் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் பாண்டி பீச்னால் போனோன்னே பீச் இருக்கும், ராக் இருக்கும், அவ்வளோதான். பட் இது வந்து நடந்து போய் அதுக்கப்புறம் பீச் இருக்குது. இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருந்தது. இந்த கார் மாதிரி இருக்கிற நம்ம கிட்ஸுக்கு அது இருந்தது. அப்புறம் நிறைய ஸ்கை டைவிங் பண்ணுவாங்களா, அது மாதிரிலாம் நிறையா இருந்தது. லெஃப்ட் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ஸ் தான். அண்ணி சிஸ்டர் எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க தண்ணியில். மகிழினிக்கு வந்து பொதுவாகவே தண்ணினா வீட்டில் ஒரு பக்கெட்டில் தண்ணியை கொடுத்தா கூட அவள் சந்தோஷமாக இருப்பாள். அவளுக்கு சாக்லேட்லாம் கூட தேவையில்லை, தண்ணி வந்து ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல விளையாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து லைக் அவளுக்கு ஒரு பெஸ்ட்டு வீக்கெண்டாக இருந்ததுன்னு சொல்வேன். என்டையராக வந்து ஜாலியாக அவள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவங்க மாமா கிட்டே தான் இருந்தான், என்கிட்ட வரவே இல்லை. லைக் நான் வந்து உட்காந்துட்டேன். எனக்கு எப்படின்னா ரொம்ப சால்ட்டியாக, ரொம்ப ஒரு மாதிரி, ரொம்ப மட்டு அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. காலெலாம் பிசு பிசு நொட்டிட்டனால நான் வந்து ஓரமாக நின்றுட்டேன். ஸோ இந்த பீச்சோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, ஃபோட்டோஷூட்ஸ்க்கெலாம் இப்போ ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க தெரிஞ்சது. ஆக்சுவலி இங்கே நீங்கள் வந்து வெட்டிங் ஃபோட்டோஷூட் எடுக்கணும்னா 500 rupees பே பண்ணணுமா எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த வார்னிங் ஃப்ளாக் இதெல்லாம் போட்டிருந்தாங்க பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. மேடம்னா குளிச்சுட்டு ஜாலியாக விளையாட்டு கையில் முறுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் கரெக்டாக நாங்கள் வந்து 45 minutes டு 1 hour பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். சூப்பரான வீக்கெண்ட். ஏன் சூப்பர்னு சொல்கிறேன்னா, நாங்கள் எல்லாமே தண்ணியில் குடித்தோம், விளையாண்டோம், எல்லாம் பண்ணோம். அப்புறம் அங்கே ஒரு க்ளீனான வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் இருந்தது. அங்கே போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க அண்ணா அண்ணி தம்பி எல்லாம். ஸோ வந்து டோட்டலாக வந்து ஒரு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து நாங்கள் பொறுமையாக கிளம்பி அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். இது வாட்டர் மெலன்லாம் சாப்பிட்டோம், அங்கே ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டோம், வேறு சாப்பிடல. சாப்பிட்டு ஓலிஸோட ஆளுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு வீக்கெண்ட் பீச் விலாகு. கண்டிப்பாக அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும் நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, இல்லை வீடியோ பற்றி டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.